நான் காணக்கூடிய கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 11 எக்ஸசைஸ் 6.1 11th ஜெனரல் மேத் பார்த்துக்கிறோம். வி ஆர் கிவன் ஆர் என்பது எக்ஸில் அமைந்த ஒரு புள்ளி, தென் பி கியூ என்பது ஒய்எஸில் அமைந்த புள்ளி. ஆர் வந்து எங்களுக்கு ஆர் அப்படிங்கிறது எக்ஸ்லையும் கியூ அப்படிங்கிறது ஒய்யிலையும் இருக்கு. தென் பி என்ற புள்ளி கியூஆரின் மீது உள்ளது. அவசியம் இல்லாமல்ச்சிருக்கிறோம். ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஆர்பி ஆர்பி அப்படிங்கிறது பிங்கிற யூனிட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பியோட லோக்கஸ் என்ன, பியின் எங்கே பாதை காண்க, இந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்கு. ஆர் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு, தென் கியூ வந்து ஒய் ஆக்சஸ்ல இருக்கு, பிங்கிறது எங்க வேணாலும் இருக்கும். என்ன கண்டிஷன் படி, இந்த டிஸ்டன்ஸ் ஏ யூனிட், இந்த டிஸ்டன்ஸ் வந்து பி யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது பார்த்தோமே நமக்கு வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு பர்பெண்டிகுலர் போட்டுக்கிறேன், அதாவது பிஇல இருந்து இதுவும் இந்த டிஸ்டன்ஸ் போட்டேன். பி ஹெச்மா கே அப்படின்னா இது வந்து ஹெச் டிஸ்டன்ஸ், இது வந்து கே டிஸ்டன்ஸ். நமக்கு தெரியும் எப்பவுமே ஒரு கிராஃப்ல ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ண அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய்யை குறிக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹெச்சை குறிக்கும். அப்ப இது ஹெச்சு, இது வந்து கே. இப்ப இது ஹெச்னா இது என்னவா இருக்கும், கண்டிப்பா ஹெச்சு, ஏன்னா பேரலா இருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் வந்து சம் தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா தான். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான், அதை பத்தி பண்ணுச்சு ஃபீல் பண்ணதா. இப்ப நம்ம இதை பார்த்தோம்ல, நமக்கு இப்ப இது வந்து சொல்யூஷன். இப்போ நமக்கு ஏற்கனவே எழுதிருக்கோம் தெரியாது. இந்த டார்க்கா இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், சைன் தீட்டா. ஏ திடீர்னு சைன் தீட்டா இருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நமக்கு ஒரு லோக்கஸ் வேணும், நமக்கு இந்த ஒரு ஐடியா தெரியும், இந்த சைன் தீட்டா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரியும். அதனால நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் என்ன, கே, ஹைபாட்னியூஸ் வந்து ஹெச். இது அப்படியே ஸ்கொயர் பண்ண, ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு So that we are writing here, a squared by b squared, then x squared by a squared equal to 1. நாம் இருக்குலா, x எத்துலும் k-வை y இந்துலி replace பண்ணும். Therefore, locus of p is, that is, p in name for the. நாம் இப்போமே என்ன மாக்கிக் கேட்டர். இது வந்து ஆர்டர் இருக்கு, எக்ஸ்பயர் பை ஏ ஸ்கொயர்
y square by z square equal to 1. So this is the answer. This is nothing but inverse of parabola. Sorry, ellipse. But other than the other way, this is the answer.